நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பர்களே, நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரீங்க, அதே பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம்ல, நிறைய குறை இருக்கும். நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்து நம்ம பெரிய பெரிய கேமரா வச்சுலாம் நம்ம வீடியோ போடலாம். ஜஸ்ட் ஒரு கேமராவில் எடுத்து வீடியோ தான் போடுறோம். அந்தளவுக்கு நம்ம உறுத்தலாம் இல்லை, இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா BT6. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் DC ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிடி போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு டான்ஸ்ட்டு வந்து BT2, ஒரு டான்ஸ்ட்டுக்கு வந்து 2 சொல்லுவோம். அதாவது இது ரெண்டு சேர்ந்தது 2, BT2. அதே 4 டான்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது BT4, 6 BT6, அது இன்னொன்று 2 சேர்த்தும் போது 8 அது BT8 சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு வரோம். இது வந்து ஒரு 200 பீஸ் போட்டோம், ஒரு 150 பீஸ் போயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு கிருஷ்ணகிரிக்கு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அவருக்கு அனுப்புகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா BT6. அதில் வந்து நான் வந்து நிறைய பற்றி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு 47K வரும். இல்லை 47K ஒரு 33K இன்புட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு PF, இந்த PF வரும். இங்கே PF-ல கொஞ்சம் கெயின் குறைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பஃபர் பண்ணி ஒரு கெயின் குறைக்கும். இது பார்த்திங்கன்னா 3000. இது வந்து பேஸு. இன்சைடு பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் இந்த ஃபில்டரில் வந்து இன்புட் கொடுத்துட்டு ஒரு பஃபர் ஸ்டேஜ், இந்த இடத்துல ஒரு கெயின் குறைப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பிற அவுட்புட்டில் ஒரு PF இருக்குது, அதில் ஒரு கெயின் குறைப்போம். இந்த PF பார்த்திங்கன்னா லைட்டாக சில்லிங்ஸ் கொஞ்சம் ஏறுறதுக்கு, ஏறக்கூடாது ஆனால் சில்லிங்ஸ் லைட்டாக ஏறணுன்றதுக்காக இது இது கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபவருக்கு வந்து LED கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபவர் LED, ஃபவர் வந்து DC வந்து 12 சிங்கிள் சப்ளை கொடுத்துக்கலாம். இல்லை இதை வந்து மாற்றிட்டு பெருசாக போடும்போது பார்த்திங்கன்னா 24 கொடுத்துக்கலாம். இது 24க்குனே நம்ம ஸ்பெஷலாகவே ஒரு போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதுதான் அந்த BT. அதாவது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு BT. சர்க்கியூட் வைஸ் ஒன்று தான், இந்த டிரான்ஸ்டர் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பரெல்லாம் ஆர்டர் பண்ணி மாற்றி வச்சுருக்கோம். அந்த PF கொஞ்சம் மாறும். இப்போ தான் இது வந்து இருக்கிறது வந்து இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ இது ஒரு 10 பீஸ் கேட்டிருந்தாங்க, ரெடி பண்ணிட்டோம். அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். PCB வைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய PCB. இதுதான் PCB குவாலிட்டி பாருங்கள். PCB-யில் வந்து குவாலிட்டி எந்த குறையும் இருக்காது. சில பேர்லாம் லோ குவாலிட்டியில் போடுவாங்க, நம்ம அந்தளவுக்கு போடல. PCB பார்த்திங்கன்னா 48 ரூபா வருது ஒரு PCB. PCB வந்து 48 ரூபா அந்தளவுக்கு ஒருத்த போட்டிருக்கோம். இந்த இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. நாம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த போர்டு 170 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 170 ரூபாய்க்கு ஒருத்தம் இல்லையானா கண்டிப்பாக ஒருத்தாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம கொடுத்த போர்டு எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. சில பேருக்கு வந்து பேஸ் மட்டும் மேட்ச் ஆகாது. சில பேருக்கு வந்து ஸ்மூத் பேஸ் கேட்குவாங்க, ஹார்ட் பேஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ், சென்ட்ரலுக்கு ரெசிஸ்டன்ஸு ஆல்டர் பண்ணும்போது ஹார்ட் பேஸ் ஸ்மூத் பேஸ் மாறிடும். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த 2TR டிரான்ஸ்டர் போர்டு பாருங்கள். இது 2TR டிரான்ஸ்டர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 12-24 கன்வெர்ட்ரு, LD கன்வெர்ட்ருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்புக்கு ஒரு 8 இன்ச்சில் 10 இன்ச்சு வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். அதிகமாக HDI கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்சிங் கட்டாது, ஹெவி ஹீட்சிங் போடணும். அது எப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் ஹெவி ஹீட்சிங் போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒருத்தர் அது நல்லாயிருக்கும். அந்த சவுண்ட் அதிகமாக ஏறும்போது பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த ஹீட்சிங் கரெக்டாக இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து ஒரு 24-024 ஒரு LDK எனக்கு போதுன்ற போது இது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளது 2 சேனல், 4, இது வந்து மோனோ ஸ்டீரியோ, ஒரு மோனோ ஸ்டீரியோ சிங்கிள் சேனலில், 2 சேனலில் மோனோ, 5 சேனல் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். பாருங்கள் இது வந்து இது சர்வீஸ்க்கு வந்தது, இது இப்போ ஸ்டாக் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2TR மோனோ பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் சென்ட்ரல் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோ போர்டு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10 பிட்டும் வருது. அது டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பிட்டு. இது பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 40 தான் கொடுக்கணும். பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுத்து செக் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுத்து செக் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். நம்ம ஃபில்டர் கொடுத்து அந்த டேன், இது வந்து பார்த்திங்கன்னா 24-0-24 10 ஆம்பியர். இது வந்து 40-0-40
டென் ஆம்பியர் வரும். அது இதாக பார்த்திங்கன்னா இது வந்து 12 த்ரீ ஆம்பியர் அந்த ரேஞ்சுக்கு வரும். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா 4200 ரூபா ப்ளஸ் சர்வீஸ் அதாவது டிரான்ஸ்ஃபர் சார்ஜ்லாம் சேர்ந்து வரும். இது டெஸ்டிங்காக இவ்வளோ பேர் வாங்கி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இது 28 டென் ஆம்பியர். இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ இது பெருசாக வச்சுருக்கோம் பாருங்கள். இதுக்கு திக்னஸ் பாருங்கள். இது வந்து 28028 தான், 28028 டென் ஆம்பியர். இது வந்து 20020 40040 12012 இது மூணு டாப்பிக் வர மாதிரி இது டெஸ்டிங்க்கு இது மாதிரி ஆம்பியர் அதிகமாக நடத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட்டில் போயிட்டுருக்கு, டெஸ்டிங் இப்போ முடியல. இது வந்து பிசி போரில் இது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது முடிஞ்சால் தான் வந்து அடுத்தது ரெடி பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொரியர் வந்து நம்ம நிறைய பேர் போர்டு சர்வீஸ் பண்ணி கொரியர் அனுப்புகிறோம். இதெல்லாம் இன்றைக்கி அனுப்ப வேண்டிய கொரியர் எல்லாமே சர்வீஸ்க்கு வந்தது தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 40R மோனோ. இது வேறு இடத்துல நாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து 40R மோனோ. இதுக்கு டிசி பவர் சப்ளை பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது 40040 கொடுக்கணும் 10 ஆம்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மதிய அடியோட வந்து மோனோ. நம்ம 12 சப்புக்கு இது வந்து சாரி ஸ்டீரியோ ஒரு 4191 எஸ்டிகே மாடல். இது 4191 எஸ்டிகே மாடல் ஸ்டீரியோ. இதே வந்து நம்மக்கிட்ட மோனோ இருக்குது. இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 40040 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 24024லேருந்து 40040 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்கி இது சேல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஓன் கம்பெனி போர்டு பாருங்கள். இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இந்த இடத்துல சென்டரில் வந்து கெப்பாசிட்டர் ஃபில்டர் இருக்காது. அது இல்லாமல் வந்தால் இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது ஒரு லெஃப்ட் சேனல் ஒரு ரைட் சேனல். ஹீட் ஸ்விங் ப்ளேஸ் பிளேட் வைஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே எல்லாமே 10 லூப் தான் போடுவோம். இது வந்து இப்போ வீடியோவுக்காக ஒன்று இன்றைக்கி இது அனுப்பணும். இது ஸ்டாக்கு இது மூணு இன்றைக்கி அனுப்புகிறோம். அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து 24024லேருந்து 30030 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பஞ்சிங் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம். இது வந்து வேறு வாங்கி ரெண்டுமே மூணும். இது வந்து ஸ்டீரியோ மூணும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஸ்டீரியோ இது மூணும் இதுவும் மூணும். இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது, நிறைய பேர் வாங்கிட்டீங்க. வேணும்னா கேட்டு பாருங்க. இது வந்து எல்லாமே வந்து இது வந்து எஸ்டிகே மாடல், இது வந்து டிரான்சிஸ்டர் மாடல், இது வந்து எஸ்டிகே டைப்பு சிப் செட் வரும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து சிப் வரும். இது வந்து எஸ்டிகே மாடல். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிப் வரும். இது வந்து எஸ்டிகே மாடல். இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து எனக்கு வந்து எஸ்டிகே ஐசி ஒரிஜினல் ஐசி கிடைக்க மாட்டேன், அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்டர்னேட்டு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எஸ்டிகே ஐசி வந்து எங்கிட்ட ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா, எனக்கு எஸ்டிகே போர்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ இது வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்டிகே மாடல் சிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி போர்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடல் டைப்பு போர்டு தான். இது வந்து ஐசி பதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சரக்கு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5200 டிரான்ஸ்டர் வந்து 4 மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு ஹீட் சிங்கு ஹீட் சிங் பிளேட் போட்டு 5200 போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இது. இது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டிகே 4191 மாடல் தான். ஐசி பதில் இந்த பாருங்கள் இந்த பின் அப்படியே ஆட் பண்ணிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 4520 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் பிசிபி மட்டும் தான், பெரும்பாலும் யாரும் பிசிபி தரமாட்டாங்க. நம்மக்கிட்ட இப்போ வந்திருக்கு. இது வந்து நான் சர்வீஸ் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா கூட கேளுங்க. எங்களுக்கு சார் எங்கிட்ட வந்து 5200 மட்டும் ஒரிஜினலுக்கு சார், எனக்கு வந்து போர்டு தனியாக வேணும்னா இது வந்து நாளுமே வந்து 5200 தான் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இதுதான் போர்டு. இது வந்து எஸ்டிகே 4191 ஷான் போர்டு. இது வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் இருக்கணும். இந்த மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணணும், எஸ்டி ஐசிக்கு பதில் இது ஆட் பண்ணிக்கிறது அவ்வளோதான். எடுத்து கரெக்டாக பிடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரே கையில் வீடியோன்னு ஒரு கையில் லாக் பண்ண முடியல பாருங்கள். இதுமாதிரி போட்டுக்கிறது ஐசி பதில் இதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் வரும் ஐசி பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா 5200 டிரான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்ட இப்போ வீடியோக்கு மட்டும் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். டிரான்ஸ்டர் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5200 இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட 4 இப்போதைக்கு இல்லை, வீடியோ எடுக்கும்போது அவசரத்துக்கு கிடைக்கல 4. ரெண்டு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்படி தான் வரும், ரேஞ்சில் தான் வரும். இப்படி வச்சு மடிக்கணும், மடக்கி இந்த ரேஞ்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ரேஞ்சில் வச்சு ஹீட்சிங் பிளேட் போட்டு இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா சீட் போட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து வீடியோ டெமோ காட்டுறதுக்காக தான் இது மாதிரி தான் வரும். போர்டு வரும்போது நம்ம ஹீட்சிங் போட்டு இந்த இடத்துல வந்து ரெகுலேட்டர் டிரான்ஸ்ஃபர் போட்டு இந்த இடத்துல இங்கே வந்து ட்ரில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5200 யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காஸ்ட்டுக்கு வர வாய்ஸ் தகுந்த மாதிரி இது யூஸ் பண்ணி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐசிக்கு பதில் தான், சும்மா உங்களுக்கு டெமோக்காக தான் ஓகேங்களா. இது வந்து ஐசிக்கு பதில், இது வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் வாங்கினேன். உங்களுக்கு எஸ்டிகே ஒரிஜினல் ஐசி பெரும்பாலும் கிடைக்காது, எஸ்டிகே போர்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்டிகே போர்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வேணா கேளுங்க, தரேன். ரேட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் போங்க, நான் கண்டிப்பாக தரேன் ரேட் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சர்வீஸ் பண்ணுறது போக இது வந்து சேல்ஸ் தான். இது வந்து கிளாஸ் பிசிபி தான், ஃபுல்லாக கிளாஸ் பிசிபி, F4 பிசிபி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிப் செட் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சிப் செட்டில் போட்டு மெழுகு போட்டு ஊற்றி ஒட்டிடுவாங்க. அது உள்ள என்ன வேல்யூ இருக்குது என்னென்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி நான் ஒட்டலை, அது மாதிரி ஒட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒட்டாமே போட்டு ரெடி பண்ணி எட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் நண்பர்கள். இது வந்து சர்வீஸ் பண்ணுறது ஈஸி, சிப் செட்டு போட்டு கம் போட்டு ஒட்டாதனால அப்படியே எடுத்துகிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது மாதிரி தான் போர்டு வந்திருக்கு பாருங்கள், எல்லாமே போர்டு தான். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 40 வாட் இன்புட் கொடுத்து 5 வாட் பக்கன் வர்றது சரிங்களா. 40 வாட் இன்புட் வரும், இன்புட் வந்து 40 வாட்ஸ் கொடுத்துட்டு 5 வாட்டாக எடுத்துக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம டோல் யூஸ் பண்ண மாட்டோம், 40 வாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 40 வாட்ஸ்லேருந்து டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போர்டு வந்திருக்கு, உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இது வந்து மாஸ்பெட் போர்டு, நம்மளுடைய மாஸ்பெட் போர்டு 2TR 4TR 10TR வரைக்கும் இருக்குது. 10 வந்து இப்போ ஸ்டாக்கில் இல்லை, தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. உங்களுக்கு எதே மாதிரி இது மாதிரி போர்டு வேணும்னா எஸ்டிகே மாடலுக்கு வேணுனாலும் சரி, சிப்சை வேணுனாலும் சரி, அதேமாதிரி உங்களுக்கு சர்வீஸ் எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSC ID யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம்.